ஜோதிட ரகசியங்க நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து நம்ம பல விதத்தில் பண்ணுவோம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து நம்ம டாரட் கார்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள். இப்போ டாரட் ரீடிங்கவே வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வெல் கனெக்டடாக ஆகுதுல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, சில சிம்பிள்ஸ் இருக்கு இதுல, டாரட்குள்ள சில சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பிள்ஸ் பல விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து பழங்காலத்திலிருந்து நமக்கு வந்து படிப்படியா வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பிள்ஸ் தான். நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்றது, நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்றோம், நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு வந்து பண்றோம் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றோம்ல, இது எல்லாமே டாரட்குள்ள இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன, வேல். ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம், வேலோட படம் மட்டும் இருக்கும், அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும், முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார். ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ள நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா, இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு, நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான். ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது, இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது, இல்லை பிரிஞ்சு இருக்காங்க, டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா நமக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டாரட் கார்டு மூலமா வந்து நான் எடுத்து சொல்றேன். நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல, டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமெடிஸ் எடுக்க முடியும். டாரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை, பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும், டீப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும். நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும், ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டாரட். இது வந்து கார்டு தான் வந்து, இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. 1000 சும்மா வந்து கார்டை பார்த்தோன்னே ஒரு 10 அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம், ஆனால் இதுக்குள்ளே வந்து ரீட் பண்ணுறப்ப 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும், அதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா டாரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மளை கைவிடாது. ஸோ இதுக்கு உண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம். இந்த கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சிம்பிள்ஸ்னால் என்னன்றது சொல்கிறேன். இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல, அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும். இன்ஃபினிட்டினா என்ன, நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது, அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி. ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள், இது வந்து மெஜிஷியன் கார்டு. ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி, நம்மளோட நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களோட எனர்ஜியால் ஆனது தான் நம்மளோட உடம்பும், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களும். ஸோ அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த இந்த கார்டில் வந்து எல்லா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான சிம்பிள் இந்த கார்டில் இருக்குது. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதை பாருங்க, பண்ணுங்க, 100% சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையாக பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணினேன், தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய டைம் ரொம்ப சொல்லியிருக்கேன். ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்தாலே மணி அட்ராக்ஷன்ஸ், இதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு பண வரவு ஏற்படுத்துறது தான் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ். நம்மளோட கையில் எப்போவுமே பணம் தங்குறது. ஸோ இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம், இந்த கார்டு வச்சு எப்படி நம்ம ரெமெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார்டு வந்து
ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸோட கார்டு நமக்கு ஃபஸ்ட்டு வேணும். அப்புறம் ஒரு ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு ஹனி, ஹனி லைட்டாக ஒரு ட்ராப் ஹனி வந்து வேணும். ஸோ இது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா குரு ஹோரையில் பண்ணுங்கள். கேலண்டரில் பாருங்கள், குரு ஹோரை டைம் போட்டிருப்பாங்க, அந்த டைமில் பண்ணுங்கள். ஸோ குரு ஹோரையில் இப்படி கார்டை கையில் வச்சுட்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் காயின் அந்த அங்கே கையில் எந்த இடத்துல இருக்கோ அதில் வந்து இந்த காயினை வைங்க. ஒரு ரூபா காயின் ஒன்று வைங்க, அதில் வந்து ஒரு ட்ராப் வந்து ஹனி வைங்க. சும்மா லைட்டாக தொட்டு ஒரு ட்ராப் வந்து ஹனி வச்சுட்டு கையை குரு ஹோரையில் பண்ணுங்க. கையை இந்த மாதிரி ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக பணம் அட்ராக்ட் பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு மணியை வந்து மேக்னட் மாதிரி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் வருது, நல்ல பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு உங்களோட ஓனாக நீங்கள் எந்த வார்த்தைகள்லாம் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வார்த்தைகளை சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் ஒரு மணி மேக்னட்டாக ஒரு இன்டென்ஷன்ஸ் இதில் வைக்கிறீங்க. அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்டு எடுத்து உங்களோட வீட்லேயே வந்து பத்திரமா ஒரு பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த காயினை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களோட பர்ஸில், எங்கே பணம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல, இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பருக்காக பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணுறப்பவும் குரு ஹோரை டைம்லேயே வந்து பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து குரு ஹோரைன்றதே வந்து குருனாலே பணம், பணத்துக்குண்டான ஹோரே, பணத்துக்குண்டான டைம் பீரியட் அது. அதே மாதிரி இந்த கார்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ குருவோட கலரும் வந்து எல்லோ கலர் தான். அதனால அந்த எல்லோ எனர்ஜியும் காயினும் குரு ஹோரையும் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸோட கார்டு. ஸோ இது எல்லா காம்பினேஷன் சேர்த்தி நம்மக்கிட்ட பண பிரச்சனைகள் இல்லாமல் அந்த பண வரவு ஸ்மூத்தாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை பண்ணி பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் இருக்கும். தேங்க்யூ.